வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமனுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் வந்து என்ன மார்க்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இயர் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து என்ன மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இணைஞ்சு அனைத்து வகையான தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள முடியும். மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன் வந்து குமரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குதுங்க. இந்த காலேஜஸுடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா 26638. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து ஓசிக்கு 106.5லையும் பிசிக்கு 88.5லையும் எம்பிசிக்கு 80 எஸ்சிக்கு 82.5லையும் எஸ்டிக்கு 81 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆகிருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 91.5லையும் பிசிக்கு 82 எம்பிசிக்கு 82.5லையும் எஸ்டிக்கு 88 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆகிருக்குங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 129.5லையும் பிசிக்கு 103.5லையும் எம்பிசிக்கு 102.5லையும் எஸ்சிக்கு 96லையும் எஸ்சிஏக்கு 125 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆகிருக்குங்க. இந்த காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 3 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்சஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓசிக்கு 110 மேலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு, பிசிக்கு 90 மேலேயும், எம்பிசிக்கு 80 மேலேயும் வந்து கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா இந்த இயர் வந்து சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. ECE டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி எம்பிசிக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் 90 மேலே கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 130 மேலேயும் பிசி எம்பிசிக்கு 105 மேலேயும் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதால் லைக் போடுங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காலேஜஸ்டையும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கை வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.